இந்த பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்கும் மனச ரொம்ப டச் பண்ற மாதிரியான ஒரு வீடியோவை காட்ட போறேன். டெல்லியில் படிக்கும் சில மாணவர்கள் நம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறார்கள். ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தாரு, அவரை பின்னாடி வந்த ஆட்டோ அவர் மேல இடிச்சிருச்சு. காலில் இருக்கிற எலும்பு அப்படியே வெளியில தொங்கிட்டு இருந்தது, பார்க்கவே பயங்கரமா இருந்தது. அந்த ஆட்டோக்காரன் முதல்ல அவரை தூக்கி ஆட்டோக்குள்ள போட்டுட்டான், அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது பாதி வழியிலேயே நிறுத்திட்டு ஆட்டோல இருந்து சாவி எடுத்துட்டான். அப்புறம் ஆட்டோடைய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். அந்த மாணவர்கள் மற்றவர்களிடம் உதவி கேட்டார்கள். யாருமே உதவிக்கு வரல, எந்த வண்டி நீ பாட்டல கேட்டா தேவையில்லாம போலீஸ் பிரச்சனை வரும்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இவர்கள் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் துடிக்கிறத எங்களால பாத்துட்டு இருக்க முடியல, அவரை எப்படியாவது காப்பாத்தணும்னு நாங்க மூணு பேரும் முடிவு பண்ணோம். ஒரு மாணவன் ஆட்டோவின் ஹேண்டிலை பிடித்துக் கொண்டான், மற்ற மாணவர்கள் ஆட்டோவை தள்ள ஆரம்பித்தார்கள். இவ்வாறு டிரைவர் இல்லாத ஆட்டோவை தள்ளிக்கொண்டே அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்கள். அவரை சேர்த்ததுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாரு, 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் அவரை உயிரோடவே பார்த்திருக்க முடியாதுன்னு. இந்த மாணவர்களின் புத்திசாலித்தனத்தால் திரு தேவேந்திரகுமார் துபேவுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. அன்னைக்கு பசங்க என்ன காப்பாத்தலன்னா நான் அங்கேயே செத்து போயிருப்பேன். ஏன்னா அங்க இருக்கிறவங்க யாருமே என்ன கண்டுக்கல. மனிதாபிமானமும் உதவி செய்யும் குணமும் அனைவருக்கும் ஒரு சரியான பாடமாகவே அமைந்து விட்டது. அதை இவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள்.